வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோஸ்ட் டவுன் அதாவது பேய் நகரம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து தோஹாலேருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, கிட்டத்தட்ட அல்ருவைஸ் பக்கத்தில் இருக்குது. இது கோஸ்ட் டவுன் பேய் நகரம் அப்படிங்கிறதுனால பேய்தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, இதனுடைய பேர் வந்து அப்படி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கூகுளில் சர்ச் பண்ணாலும் கோஸ்ட் டவுன் சர்ச் பண்ணால் தான் இது வருது. இது மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் மட்டும்தான் உள்ளாடி ஆஃப் ரோடு. கொஞ்சம் கல் அதிகமாக கிடக்கும், எல்லா வண்டியுமே வரும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர வேண்டியிருக்கும், ரொம்ப ஒன்றும் இல்லை, எல்லா வண்டியுமே வரலாம். இந்த கட்டிடம் மட்டும் மொத்த வில்லேஜை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, இது ஒரு ஸ்கூலு. ஆக்சுவலாக இந்த ஸ்கூலோட கட்டுமானங்கள்லாம் பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடம் வந்து 1937 வரைக்கும் இங்கே மக்கள் வாழ்ந்ததாக கூகுளில் சொல்லியிருக்காங்க. பாப்பா மேல் விவரங்களை, கட்டிடம் அது கட்டுமானம் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், பழைய காலங்களில் எப்படிலாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக தான் இருக்குது. லாஸ்ட்டில் 1937 வரைக்கும் இங்கே வாழ்ந்ததாக சொல்லியிருக்கிறாங்க. கட்டுமானம் பாருங்கள், மேலே கட்டை கொடுத்ததுக்கு மேலே சின்ன சின்ன மூங்கில் கம்பு கொடுத்து அந்த கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே தொழியும் கல்லும் வச்சு தான் கட்டியிருக்காங்க. அந்த கல் கூட வந்து இங்கே வந்து கிடக்கிறது வந்து சுண்ணாம்பு பாறைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே வர்றது முக்கியமாக அந்த காலத்து கட்டிட கலை எப்படி கட்டிடம் எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக வரலாம். பார்க்குறது நல்ல இடம், சூப்பராக இருக்குது. வாங்க, ஒரு நீங்கள் ஒரு டைம் பாஸாக வர்றதா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடம்லாம் இங்கே இருக்குது. பீச்சு, சன்செட்டுக்கு பக்காவான பிளேஸு, ஏன்னா சூப்பராக இருக்குது. ஓப்பன் ஏரியா, உங்களுக்கு அழகாக பீச் நல்லா இருக்கும். வாங்க ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். முக்கியமாக அந்த காலத்துக்கு கட்டுமானங்களை பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே பார்க்கலாம் தொடர்ந்து. அந்த ஸ்கூலுடைய தூண் மேலே கொடுத்துருக்கிறது, அந்த சைடு சப்போர்ட் கொடுத்துருக்குறது எல்லாமே உள்ளாடி கட்டையை வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, கட்டையும் பலகையும் வச்சு தான் கட்டியிருக்கிறாங்க. அது வித்தியாசமான ஒரு கட்டுமானம். அந்த என்ட்ரன்ஸ் ஸ்கூலுடைய இது பார்த்தீங்களா, எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதிலே முக்கியமாக இங்கே சூடு அதிகம் தானே, ஆனால் ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் விண்டோஸ் பாருங்கள் எவ்வளோ வீதியாக கட்டியிருக்காங்க. நல்ல காற்றோட்டமாக செமையாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த வில்லேஜ் வந்து முத்து குளிக்கிறது, அப்புறம் வந்து மீன் பிடி தொழில், இதை நம்பியே வாழ்ந்துருக்காங்க முன்னாடி வரைக்கும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த விட்டு அப்படியே ஒதுங்கி சிட்டிக்குள்ளே வந்திருக்காங்க. இது ஒரு பள்ளிவாசல், எல்லாமே போக மிச்சம் இருக்கிறது இவ்வளோ தான். இந்த பில்டிங் மட்டும்தான் ஓரளவுக்கு இருக்குது. இதே மாதிரி ஒன்று ரெண்டு பில்டிங் மட்டும் ஒரு முழு தோற்றத்தில் இருக்குது, ஆனால் முழுசாக இல்லை, எல்லாமே இடிஞ்சு அப்படி தான் போய் இருக்குது. அது என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ அதை நம்ம பார்ப்போம். ஆனால் நிறைய இருக்குது, பெரிய சிட்டி, ஒரு டவுனாக இருந்திருக்கு, ஒரு நகரமாக இருந்திருக்கு. அதில் மிச்சம் மீதி இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க முடியுங்க வந்துட்டு. இங்கே பாருங்கள், அது கொகை மாதிரி. ஒரு ஆள் மட்டும்தான் போக முடியும் உள்ளாடி. இப்போ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. படியெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் சின்ன, நம்மளுடைய கால் அளவுக்கு மூணாக வச்சு ஒரு பங்கு தான் அதிலேருந்து கால் வைக்கிற மாதிரி சின்னோண்டு இருக்குது. அந்த ஸ்டெப்பெல்லாம் பாருங்கள் எப்படி கொஞ்சம் சின்ன ஸ்டெப்பாக இருக்கும். கேமரா பக்கத்தில் வச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் அவ்வளோ தெரியுதான், ரொம்ப சின்ன ஸ்டெப்பு அதுக்கு மேலே ஏறி போகிறதுக்கு. ஆனால் நல்ல வியூ, இதுக்கு மேலே ஏறி போனீங்கன்னா சுற்று பார்க்குறதுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் பண்ணிடும் அந்த டவர்லேருந்து. இந்த இடத்துல வந்து ஒரு இன மக்கள், அதாவது இங்கே வந்து ஒவ்வொரு குடும்பமாக ஒரு ஃபேமிலி நேம் வச்சுருக்காங்க தெரியுமா, கத்தாரில் இருக்கவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு இன மக்கள் மட்டும் இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்க. 1937 வரைக்கும் லாஸ்ட்டில் வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போவும் வந்து ஒரு வீக்கெண்டாக வந்து அவங்க குடும்பம் நிறைய பேரை வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறாங்களாம். நாங்கள் வந்தப்பவும் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் உட்காந்துருந்தாங்க, கத்தார் நாட்டுக்காரங்க தான். எல்லா திங்ஸுமே கொண்டு வந்து இங்கேருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. உட்காந்துருந்துட்டு அந்த கடற்கரையே பார்த்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அதாவது கடற்கரையில் அழகான ஒரு பீச்சு. நீங்கள் ஃபேமிலியாக வர்றவங்களுக்கும் குழந்தைங்களை கொண்டு வந்து ரொம்ப தூரம் உள்ளவரை நடந்து போகலாம், நடந்து போகிற மாதிரி ரொம்ப தூரம் ஒரு நல்ல மண்ணாக இருக்குது. அழகாக ஃபேமிலியாக வரலாம், பேச்சுலர்ஸாக வரலாம். பக்கம்தான், மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளதான். ஃபஸ்ட் நம்ம வண்டி காமிச்சில் கொஞ்சம் தூரம் தான் உள்ளே வருது, அதில் மட்டும்தான் ஆஃப் ரோடு, மற்றபடி ஓகே. நல்லாயிருக்கு இந்த இடம் பார்க்குறதுக்கு. இந்த டவர் மேலே நின்னால் மொத்த இடமும் கவர் ஆகிடும், ஆனால் ஒரு ஆள் மட்டும்தான் நிற்க முடியும். சுற்றி பார்க்குறதுக்கு, எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறதுக்கு இந்த டவர்லேருந்து பார்த்தா எல்லாமே கிளியராக தெரியும். ஆனால் ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்குது இந்த இடம். இந்த கோபுரத்துலேருந்து கீழே இறங்கும்போது
ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்து பார்த்து காய வைக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே விழ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் மட்டும் நுழைஞ்சு போயிட்டு வர்ற மாதிரி, அதாவது ஒரு குகைக்குள்ளே போயிட்டு வர்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அவ்வளவு சின்னோண்டு இடம் தான் அது. நீங்கள் ஏறி போயிட்டு வர்றதுக்கே ஒரு தனி ஃபீலிங்காக இருக்கும். அந்த அளவுக்கு சின்ன இடமா இருக்கும். குகை உண்மையிலே அது ஒரு குகைக்குள்ளே போயிட்டு வர்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அந்த அளவுக்கு கேப்பு தான். நீங்கள் உள்ள நடந்து போகிறதும் ஒரு ஆள் மட்டும்தான் போக முடியும், நிற்கிற மேலே நிற்கிறதும் ஒரு ஆள் தான் போக நிற்க முடியும். அந்த அளவு தான் இடைவெளி இருக்குது. எனக்கு இவ்வளோதான் கேப் இருக்குது ஒரு ஆள் மட்டும் நுழைஞ்சிட்டு போகிற மாதிரி. ஆனால் அந்த கோபுரத்துக்குள்ளாடி போயிட்டு வர்றதுக்கே ஒரு தனி ஃபீல் இருக்குது. இது என்னுடைய ஃப்ரெண்டு விஜயன், அவங்களும் நிற்கிறாங்க, அவங்களுக்கும் கரெக்டாக தான் இருக்குது. யார் இருந்தாலும் ஒரு ஆளுக்குள்ள கேப்பு தான் அந்த இது. ஆனால் அந்த கட்டிடமும் அந்த நம்ம ஸ்டெப்பு போயிட்டு வரோம் பார்த்தீங்களா, அதுவும் எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னா, அங்கே பாருங்கள் மேலே கம்பு வச்சு தான் கொடுத்துருக்காங்க. கம்பு வச்சு கம்பும் தொழியும் தான் அந்த ஸ்டெப்பு கட்டியிருக்கிறதும் கூட. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத இருக்குது அந்த இடம் எல்லாமே. கட்டுமானம்லாம் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து தொழுகை நடக்கிற இடம். இங்கே வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவுமே சொல்லித்தர வேண்டியதில்லை. இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே சாட்சியங்களாக நின்றுட்டு இருக்குது. இதெல்லாம் மேற்கூரை போயிட்டு இருந்தாலும் மிச்ச பில்டிங் இருக்குது, நமக்கு தெரியுது எல்லாமே. இங்கே வந்தீங்கன்னா தெரியுதோ இது என்னென்னதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தொழுகைக்கு முன்னாடி கை காலெல்லாம் கழுவுறதுக்குள்ள இடம், அது தொட்டியும் கை கால கழுவுறதுக்குள்ள இடம் இது தனியாக பார்த்தீங்களா. நம்ம இப்போ பார்க்குற இடம் வந்து இந்த வில்லேஜிலே கொஞ்சம் பெரிய காம்பவுண்டோ அதுக்குள்ளே நிறைய அறை உள்ள வீடுகளாட்டு இருக்குது. இது பார்த்தாலே தெரியுது இந்த கிராமத்துடைய ஒரு தலைவருடைய வீடாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் அறைகள் நிறைய உள்ள வீடாட்டு, கொஞ்சம் கட்டுமானங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. இந்த இடத்துல வந்தோம்னா நமக்கே ஃபீல் ஆகுது இது ஒரு பெரிய ஆளுடைய வீடாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அமைச்சிருக்கிற திண்ணை, நிறைய அறைகள், கட்டுமானங்கள்லாம் கொஞ்சம் மற்ற இங்கே தெரிகிற மற்ற வீடுகளை விடவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நமக்கே ஃபீல் ஆகுது இது ஒரு பெரிய ஆளுடைய வீடாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு உள்ளாடியும் சின்ன சின்ன அறைகளாட்டு தனியாகவும் இருக்குது. கொஞ்சம் நான் நிறைய வீட்டுக்குள்ளாடி பார்த்ததுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது கொஞ்சம் பெரிய ஆளுடைய வீடாக தான் இருக்கும் கண்டிப்பாக. பக்கத்தில் இருக்குது, அந்த பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்குது. இந்த பார்த்தீங்களா சுற்றிலும் நிறைய வீடு இடிஞ்சு அப்படியே கிடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நிறைய வீடு இருக்குது, ரொம்ப தூரம் வரைக்கும் இந்த அப்படியே போகுது தொடர்ந்து. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கட்டடக்கலை என்னன்னு சொன்னான்னா, எல்லா பாதைகளும் ஒவ்வொரு வீட்டுடைய பாதைகள் வந்து முடிகிறது வந்து கடற்கரை தேடி தான் போகுது. நான் நிறைய எடுத்திருக்கோம் வரிசையாக பார்த்தால தெரியும், எங்கே பார்த்தாலும் அந்த கடற்கரை தேடி தான் போகுது இந்த பாதைகள் எல்லாமே. எந்த ஒரு வழி நம்ம தேர்ந்தெடுத்து போனாலும் சுற்றி சுற்றி விடுறது நேராக கடற்கரை கொண்டு விடுது. அவ்வளோ தூரம் அழகாக அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. கடல் உள்ள வரைக்கும் கட்டுமானம் இருந்துருக்குது. முன்னாடி கடல் வந்து இதெல்லாம் இடிஞ்சு போயிருக்குதா எப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக தெரில, ஆனால் பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. இந்த பாதையில் ரெண்டு சைடும் காம்பவுண்டெல்லாம் அழகாக கட்டியிருக்கிறாங்க. ஒரு சைடு கல் அடிக்கி அழகாக கட்டி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் பாருங்கள் ஆர்ச்செல்லாம் இருக்குது, காம்பவுண்டு கிளியராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் உள்ளாடி வீடெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது, எதுவுமே கிடையாது, சும்மா ஃப்ளாட்டாக கிடக்குது. சுற்றி பாருங்கள் அந்த ஒவ்வொரு வீட்டு முன்னாடி வீடுகள் இருந்திருக்குதெல்லாம் உடஞ்சி போயிருக்குது. ஆனால் அந்த காம்பவுண்டு கல்லி அடிக்க வச்சுருக்க ஸ்டைலுக்கு என்ன உயரம் குறைவாக இருக்கிறதுனால அது அப்படியே இருக்குது. எல்லா வழியுமே கடலை தேடி தான் அமைச்சு வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே உள்ள ஒரு ஹைலைட்டு. எங்கே நீங்கள் போய் சுற்றி போனீங்களாலும் அந்த பாதை வந்து சுற்றி சுற்றி கடலை தேடி தான் கொண்டு விடுது. பார்க்குறதுக்கு அதுவே நல்ல ஒரு ஸ்டைலாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல வியூஸ். இப்போ கடல் வந்து உள்வாங்கி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வரைக்கும் வந்தா தெரியுதுல்ல அந்த கருப்பு பாசியெல்லாம் கிடக்குதுல, இது வரைக்கும் கடல் வரும். ஆனால் நீங்கள் நடந்து இந்த கல் தாண்டி கொஞ்சம் உள்ளடி பண்ண பிறகு மண்ணாக தான் கிடக்குது. எல்லாமே நல்ல மண், தொழில் எதுவுமே கிடையாது. ரொம்ப உள்ளாடி வரைக்கும் நடந்து போகலாம். அதான் ஃபஸ்ட்டே சொன்ன ஃபேமிலியாக வந்தாலும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து நண்டு, நீங்கள் நண்டு குத்து பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். தண்ணி உள்ள கடல் உள்ளே வாங்கி போயிருக்கிறதுனால நண்டெல்லாம் உள்ள அப்படியே கடல் கூட அப்படியே உள்ளாடி போயிடும். கடல் உள்ளாடி ஏறி வரும்போது நண்டு நிறைய நீங்கள் பிடிக்கலாம். இங்கே
சூப்பரான ஒரு பீச்சு. நீங்கள் டைம் பாஸ் பண்ணலாம், வந்து பார்பிக்யூ எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் உட்காந்து சுற்றி பார்த்து எடுத்துகிட்டு கடலில் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா கடல் ஆழம் கிடையாது, குளிக்கலாம், நல்லா கிளியர் வாட்டரு. கடல் உள்ளாடி வரைக்கும் வந்து கடல் அரிப்பினால் தான் அந்த கட்டடம்லாம் இடிஞ்சு விழுந்துருக்குது. அதுக்கு சாட்சியாக தான் அந்த இருக்குது, பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கட்டிடங்கள்லாம் அப்படியே இருக்குது, கடல் எங்கே வரை வந்திருக்குதோ அங்கே வரைக்கும் இடிஞ்சு போயிருக்குது. நிறைய அப்படியே ஃப்ளாட்டாக தூரம் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. கடலுக்குள்ளாடி நிறைய கல்லெல்லாம் கிடக்குது, பார்த்து அதை அரிச்சிட்டு போனதுனால அந்த கல் உள்ளாடி கிடக்குது. கடல் உள்வாங்கியிருக்கிறதுனால உள்ளாடி வரைக்கும் மண் கிளியராக இருக்க நடந்து நான் உள்ளாடி வரைக்கும் வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளாடி ஒரு மேங்க்ரோவ் செடி வந்து ஒன்றே ஒன்று தான் நிற்குது கடலில் உள்ளாடி இந்த பக்கத்தில். அது பார்க்க அழகாக இருக்குது பார்த்திங்களா, சூப்பர் வியூஸ். இங்கேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொண்டு தண்ணி கிடக்குது அந்த பக்கம், இந்த வீடு எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கலைய கலையாக தண்ணி கொஞ்சம் மேலே வந்துட்டே இருந்துச்சு நாங்கள் இருக்கிறப்பவும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அதே இடம் தான், கடல் வந்து கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருச்சு, பக்கத்தில் வரைக்கும் வரும் கடல். நல்ல வியூஸு, அதே மாதிரி கிளியர் வாட்ரு. ரொம்ப தூரம் வரைக்கும் இந்த கட்டடம்லாம் இருந்திருக்குது, கடல் அரிப்பினால தான் நிறைய அரிச்சு போயிருக்குது. ரொம்ப பெரிய இடமாக இருந்திருக்குது இந்த இடம். நிறைய மீனவர்கள் முத்துக்குளிப்பு மீன்பிடித்தொழில் தான் முக்கியமாக பண்ணியிருக்காங்க இங்கே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.